ஒலு செய்ததற்கு பிறகு துஆ மற்றும் தொழுகை உண்டா? ஒலு செய்து முடித்ததற்கு பின்னாலே சில பிரார்த்தனைகளை ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போன்று சில ஜிக்ருகளையும் சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுல ஒண்ணுதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் முறையான அமைப்பிலே ஒதுவை செய்து முடித்ததற்கு பின்னாலே அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டா, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கறது இந்த வாசகத்தினுடைய அர்த்தம். இந்த வாசகத்தை ஒருவர் ஒலு செய்ததற்கு பின்னால் சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த மனிதருக்கு சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களையும் திறந்து வைத்து விடுவான், இவர் விரும்புகின்ற வாசல் வழியாக சொர்க்கத்திலே பிரவேசித்துக் கொள்ளலாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல மேலும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒது செஞ்சதுக்கு பின்னால ஒரு ஆள் சொல்றாரு அல்லாஹ்ட்ட, அல்லாஹும் ஜஅல்னி மினத் தவ்வாபீன், இறைவனே உன்னிடம் பாவம் மன்னிப்பு தேடுகின்ற நல்லடியார்களில் என்னை ஒருவனாக ஆக்கி விடுவாயாக. வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன், இறைவனே பரிசுத்தமான மனிதர்களில் என்னை ஒருவனாக ஆக்கி விடுவாயாக என்கின்ற வாசகத்தை சொன்னால் இந்த மனிதருக்கும் இறைவன் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களை திறந்து வைக்கிறான், விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள்ளே இவர் சென்று கொள்ளலாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால ஒது செஞ்சதுக்கு பின்னால உள்ள இத்தகைய துவாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. மேலும் ஒது செஞ்சதுக்கு பின்னால இரண்டு ரக்காத்துகள் தொழுவதும் சுன்னத்தான வழிமுறை. ஒரு கட்டத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால் அவர்களே நான் சொர்க்கத்துக்கு போனாலும் உங்களுடைய நடையின் சத்தத்தை நான் கேட்கறேன், எனக்கு முன்னால் நீங்க நடந்து போற சத்தத்தை நான் கேட்கறேன், உங்க நீங்க நடந்து செல்கின்ற போது எழுகின்ற அந்த காலணியின் சப்தத்தை சொர்க்கத்திலும் கேட்டேன், அப்படியானால் நீங்க அப்படி என்ன ஒரு சிறப்பான வணக்கத்தை செஞ்சு தருவீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன சிறப்பான வணக்கத்தை செஞ்சுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எப்ப நான் ஒது செஞ்சாலும் சரிதான், ஒது செஞ்ச உடனேயே ரெண்ட காத்து தொழுதுருவேன், அதுதான் நான் செய்கின்ற வணக்கம் என்றார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாத்தீங்களா, இந்த ஹதீஸ் திருமதியில புகாரி முஸ்லிம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒது செய்ததற்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் தொழுகின்ற போது எவ்வளவு பெரிய பலனையும் நற்பேற்றினையும் பெறுகிறார் அப்படிங்கறத இந்த ஹதீஸ் மூலம் நம்ம புரிந்து கொள்றோம். மேலும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் அழகிய முறையிலே ஒது செய்து விட்டு அவர் இரண்டு ரக்காத்துகள் தொழுதால் அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிடும் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் ஒது செய்து விட்டு இரண்டு ரக்காத்து தொழுதால் அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரியிலேயே முஸ்லிமிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒது செய்தவுடன் ஓதப்படுகின்ற துவா நம்ம ஓதணும், அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும். ஒது செய்த உடனேயே இரண்டு ரக்காத்துகளை முடிந்தா நம்ம தொழுது கொள்வோம், காரணம் இவ்வளவு பெரிய சிறப்புகள் கிடைக்குது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுது அந்த இரண்டு ரக்காத்து தொழுதா, அதே போல நமக்கு சொர்க்கம் கடமையாகிறது அந்த இரண்டு ரக்காத்துகளை தொழுதா, அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசல்களையே திறந்து வைக்கிறான், விரும்பிய வாசல் வழியா சொர்க்கத்துக்குள்ள நம்ம போலாங்கும் பொழுது இவ்வளவு பெரிய சிறப்புகள் அருமைகள் பெருமைகள் இந்த ஒது செய்ததுக்கு பின்னாலே நாம் தொழுகின்ற இரண்டு ரக்காத்தில் இருக்கிறது என்றால் அதை முடிந்தவர்கள் செய்து வர வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நமக்கு வழங்கி அருள்வானாக.